அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல் இருக்க வீடியோக்களை நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 லக்னத்திற்கான பொது பலன்களை இந்த வீடியோல பாக்கலாம். ஒவ்வொரு மனிதனும் இப்பூமியில் பிறக்கும் பொழுது ஜாதகம் என்ற ஒன்று நிர்ணயிக்கப்படுகிறது. அவரவர்கள் ஜாதகம் எழுதினாலும் எழுதாவிட்டாலும், ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஒவ்வொரு மனித ஜீவனுக்கும் ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரத்தில் ஜனனம் நடைபெறுகிறது. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். உயிர் இல்லாமல் இந்த உடல் இல்லை, உடல் இல்லாமல் உயிர் இல்லை. உடலும் உயிரும் இணைந்ததே ஆன்மாவாகும். இங்கு ஒவ்வொருவருக்கும் எந்த லக்னத்தில் பிறந்தால் என்ன பலன்கள் என்ற விவரங்களை சுருக்கமாக இந்த வீடியோல பார்க்கலாம். இது ஒரு பொது பலன்களே அன்றி சிறப்பு பலன்கள் அல்ல. மேலும் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு ஒரு லக்னம் இருக்கும், அதன்படி பலன்களை பார்க்கவும். அதே சமயம் ராசி என்ற ஒன்று இருக்கும், அதற்கு ராசிக்குரிய பலன்களை பார்க்கவும். மேலும் லக்னம் எந்த ராசியில் உள்ளதோ அந்த ராசிக்குரிய பலனையும் பார்க்கவும். அப்படி பார்க்கும் பொழுது ஓரளவு பொது பலன்கள் ஒத்து வரும். உதாரணமாக ஒருவர் சிம்ம லக்னம், மீன ராசி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்ததாக வைத்துக் கொள்வோம். சிம்ம லக்னத்திற்குரிய பலன்களை சிம்ம லக்னம் என்ற தலைப்பில் பார்க்கவும். அத்துடன் ராசி பலன்கள் என்ற தலைப்பில் சிம்ம ராசி என்ற தலைப்பில் உள்ள பலன்களை பார்க்கவும். அத்துடன் மீன ராசிக்குரிய பலன்களை படித்து பார்க்கவும். மற்றொரு உதாரணம், ஒருவர் விருச்சிக லக்னம், புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசியில் பிறந்ததாக வைத்துக் கொள்வோம். அவர் முதலில் விருச்சிக லக்னம் என்ற தலைப்பில் விருச்சிக ராசி என்ற தலைப்பில் உள்ள விவரத்தை பார்த்த பின் ராசி பலன்கள் என்ற தலைப்பில் விருச்சிக ராசி என்ற தலைப்பில் உள்ள விஷயங்களை, அதன்பின் மிதுன ராசி என்ற தலைப்பில் உள்ள பலன்களை பார்க்க வேண்டும். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களே, ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். இந்த லக்ன அதிபதி சுக்கிரன் ஆவார். இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்ல அறிவும் ஆற்றலும் உடையவர்கள், நல்ல பொறுமை உடையவர்கள், பொய் பேசுபவரை வெறுப்பவர்கள், எப்பொழுதும் வருமானத்தை தேடுபவர்களாக விளங்குவார்கள், மற்றவர்களுக்காக தாமே வலிய வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுபவர்களாகவும் தைரியமுள்ளவர்களாகவும் விளங்குவர். நல்ல உடல் வலிமை உள்ளவர், நல்ல வசீகரமான முக தோற்றம் உடையவர்கள், கோபம் சற்று அதிகமாக காணப்படும். இந்த லக்னத்தில் பிறந்த பெண்கள் நல்ல வசீகரமான முக தோற்றமும், நன்கு பரந்த முகமும், அழகிய தோள்களும், நல்ல குரல் வளமும், பெண்களுக்குரிய சகல நற்குணங்களையும் உடையவர்களாக இருப்பார்கள். கணவனின் அன்புக்கு கட்டுப்படுபவர்களாகவும் கணவனுக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள். இவர்களை உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஏமாற்றுவர். எழுதுவதில், படிப்பதில், பாடுவதில் ஆர்வமும் திறமையும் உடையவர்கள். வெளியூர் பயணம் செல்வதில் ஆர்வமும் உடையவர்கள். பொருள் சேர்ப்பதிலேயே எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாயிருப்பர். ரிஷபம் நிலம் சார்ந்த நிலையான இரண்டாவது ராசியாகும். இதற்கு அதிபதி சுக்கிரன். எனவே உங்களுக்கு நல்ல சிவந்த மேனியும், பெரிய மூக்கு மற்றும் வாயும், அகலமான தோள்களும், கரிய கண்களும், தலைமுடியும் இருக்கும். உங்களுக்கு சுருட்டை முடி இருக்கலாம். நீங்கள் கோபக்காரராக இருப்பீர்கள். நீங்கள் தீய குணமுடையவர். வாழ்க்கையில் சுகபோகங்களை அடைவதற்கு நீங்கள் விருப்பம் கொண்டவர். நீங்கள் மதுபானத்தில் மிகுந்த விருப்பமுடையவர். உங்கள் எதிர்ப்பாலை சேர்ந்தவர்களின் நட்பை நீங்கள் விரும்புகிறீர்கள். நீங்களாகவே ரசித்து அனுபவித்து இன்பம் காணக்கூடியவர். மிகவும் மோசமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருப்பவர். ஒளிவு மறைவின்றி எதிலும் மனம் விட்டு வெளிப்படையாக இருக்கக்கூடியவர். நீங்கள் நேர்மையான சுபாவம் கொண்டவராதலால் மற்றவர்கள் உங்கள் கருத்துக்களை சார்ந்திருக்கிறார்கள். நீங்கள் ராஜதந்திரம் படைத்தவர். உங்கள் மனதை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல.
நீங்கள் தோட்டங்கள், மனைகள் போன்ற எஸ்டேட் வசதிகளையும் அனுபவிப்பீர்கள். கலையில் ஆர்வம் கொண்ட நீங்கள் கலை சார்ந்த முயற்சிகளில் மிக பிரமாத வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு மென்மையான சருமம் இருக்கும், அழகையும் தாம்பீகமான சொகுசையும் மிகவும் விரும்புவீர்கள். உங்கள் இல்லத்தில் ஆசை கொண்டவர், உங்கள் குழந்தைகளிடம் மிகுந்த அன்பும் ஈடுபாடும் கொண்டவர், உங்கள் மனைவி அல்லது கணவர் உயரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடும், நீங்கள் பதட்டப்படாமல் மென்மையாக பேசக்கூடியவர், ஓரளவிற்கு உங்கள் சுபாவத்தில் பெண்மை குடிகொண்டிருக்கும், இலகிய கருணை நெஞ்சம் படைத்த நீங்கள் நல்ல மனிதர்களுடன் சம்பந்தப்பட்டவர், உங்களுக்கு நீண்ட பற்கள் இருக்கும், சமுதாயத்தில் நீங்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவீர்கள். ஆழ்ந்த உள்ளத்து உணர்ச்சிகளை கொண்ட நீங்கள் அமைதியை விரும்புகிறவர், சமூக மற்றும் குடும்ப ரீதியிலான கடமை பொறுப்புகளை நீங்கள் எப்போதும் நிறைவேற்றி வைத்திட முயலுகிறீர்கள், காதல் விவகாரங்களில் நீங்கள் எப்போதுமே விசுவாசத்துடன் இருக்க முயற்சி செய்கிறீர்கள், குடும்ப ரீதியில் நல்ல மகிழ்ச்சியை அனுபவிக்கும் நீங்கள் எப்போதுமே குடும்ப உறுப்பினர்களின் முன்னேற்றத்தில் மிக்க ஆர்வம் கொண்டவர், நல்ல உடுப்புகளை விரும்பும் நீங்கள் வாழ்க்கையில் பல சுகபோகங்களையும் ரசித்து அனுபவிக்க கூடியவர். 36 வயதில் உங்களுக்கு சில தொல்லைகளும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். பூமி, காணி, நிலப்புலன்கள், வீடு, விவசாய தொழிலின் மேன்மை ஆள் அதிகாரங்களுடன் இருப்பார்கள். அரசாங்கத்தாரால் கௌரவிக்கப்படுவார்கள். அற்ப ஆசைகள் இல்லாதவராகவும் வாக்குவன்மையும் கோபகுணம் முரட்டு சுபாவங்களுடனும் கம்பீர தோற்றங்களுடனும் தெய்வ வழிபாடுகள் சாஸ்திர ஆசார அனுஷ்டானங்கள் நிரம்ப பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். கல்வியில் திறன் பெற்றிருப்பார்கள். மெலிவான இளைத்த சரீரத்துடன் நீண்ட கழுத்து கை கால்களுடன் இருப்பார்கள். நீண்ட ஆயுளுடன் திரேக பலத்துடன் இருப்பார்கள். உடலமைப்பு நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் நிமிர்ந்த நடையும் கனிந்த பார்வையும் அழகிய நீண்ட புருவங்களும் அழகான பல் வரிசையும் கொண்டவர்கள். அடர்த்தியான தலைமுடி இருக்கும். காதுகள் எடுப்பாக இருக்கும். பார்வைக்கு வெகுளி போல காணப்பட்டாலும் எதையும் கூர்ந்து கவனித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். தீர்க்காயுளும் தெய்வ பக்தியும் இரக்க குணமும் அதிகம் இருக்கும். இவர்களுக்கான குண அமைப்பு நல்ல வாக்கு சாதுரியம் கொண்டவர்கள். தங்களுடைய வாக்கு வன்மையை பயன்படுத்தி தான் சொல்லும் சொல்லே சரி என வாதிடுவார்கள். அதிலும் இவர்கள் காரியவாதிகள் என்பதால் வாக்கு திறமையால் பிறரை திணறும்படி செய்து தான் செய்த தவறை அப்படியே மறைத்து விடுவார்கள். வீண் பழி சொற்களுக்கும் செவிசாய்க்க மாட்டார்கள். சிரிக்க சிரிக்க பேசி எல்லோரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் ஆற்றலும் இவர்களுக்கு உண்டு. வெகுளியாகவும் கபடமற்றும் காணப்படும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி மனம் திறந்து பேசுவார்கள். தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பங்கள் நேர்ந்தாலும் பிரதிபலன் பாராது அவர்களுக்கு உதவுவார்கள். தன்னுடைய கௌரவத்திற்கு பெரும் கலங்கம் ஏற்படாதவாறு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள். எந்தவித இடையூறுகளையும் பொறுமையுடன் தாங்கி அதை முடித்தும் விடுவார்கள். கவலைகளை உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றலும் நல்ல திறமையும் இவர்களிடத்தில் காணப்பட்டாலும் இவர்களது அகங்கார குணமும் சுயேச்சான சுவாபமும் இவரை நேசிப்பவரை கூட வெறுக்கும்படி செய்துவிடும். திடீரென்று மன அமைதியை இழந்து விடுவார்கள். தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் இவருக்கு உடன் பிறந்தது என்பதால் எதையும் சமாளித்துவிடும் ஆற்றலையும் பெற்றிருப்பார்கள். எப்பொழுதும் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கணவன் மனைவி அனுசரித்து வாழ்வதென்பது இயலாத காரியமாகும் என்றாலும் குடும்பத்திற்காக அதிகம் பாடுபடுவார்கள். குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைத்தாலும் நல்லது செய்தாலும் இவரால் நல்ல பெயரை எடுக்க முடியாது. மனைவிக்கு அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படுவது மட்டுமின்றி மனைவி வழி உறவுகளாலும் பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் அடிக்கடி விரக்தி மனோபாவத்திற்கு தள்ளப்படுவார்கள். தேவைக்கேற்ற பண வசதிகள் ஏற்பட்டாலும் சேமிக்கும் அளவிற்கு வருவாய் இருக்காது. தான தர்மம் செய்யும் குணம் கொண்டவர்கள் என்பதால் பிறர் இவர்களை எளிதில் ஏமாற்றி
காரியத்தை சாதித்து கொண்டு நன்றியை மறந்து தூற்றுவார்கள். கடன் வாங்கி பிறருக்கு உதவி செய்வதால் வாங்கிய கடனையும் திருப்பி செலுத்த முடியாமல் அவமானப்படுவார்கள். கடன் வாங்கியவர்களும் பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றுவார்கள். செலவுகள் இவர்களுக்கு அதிகம் என்பதால் வரவு செலவுகளை இவர்களால் திட்டமிட முடியாது. வாழ்க்கையில் சகல வசதிகளும் பெற்று சுகத்தோடு வாழ வேண்டுமென்று இவர்கள் நினைத்தாலும் அது முடியாமலே போகும். எதிர்பாராத இன்பங்கள் தேடி வந்தாலும் இவரது கவனக்குறைவினால் அதை நழுவ விட்டு விடுவார்கள். பூர்வீக சொத்துக்களாலும் இவர்களுக்கு அனுகூலம் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சாதுரியத்துடனும் திறமையுடனும் எதையும் சமாளிப்பார்கள். பண விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வளம் பெருகும் என்பதில் ஐயமில்லை. இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் புகழ் கௌரவம் உயரப்பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். பிறந்த வீட்டிற்கு பெருமை சேர்ப்பவர்களாகவும் தாய் தந்தையை ஆதரிப்பவர்களாகவும் பெரியோர்களின் சொற்படி கேட்டு நடப்பவர்களாகவும் இருப்பார்கள். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உடையவர்களாகவும் இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமில்லை என்றாலும் புத்திரர்களால் அனுகூலம் உண்டு என்று சொல்லலாம். சளைக்காமலும் சுயநலம் பிரிதி பலன் எதிர்பாராமலும் பரந்த நோக்கத்துடன் செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். ஊதியத்தை பற்றி அதிகம் கவலைப்படாமல் எடுக்கும் காரியங்களில் கண்ணும் கருத்துமாகவும் துணிச்சலுடனும் செயல்பட்டு வெற்றிகளை பெறுவார்கள். உழைப்பையும் கடமையையும் பெரிதாக கருதுவதால் பிறர் உதவியின்றி சுய பலத்துடன் பாடுபட்டு வெற்றி கொடியை நாட்டுவார்கள். என்ன நேயர்களே, நீங்கள் பிறந்த லக்னத்தை வைத்து அதற்கான பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.